Hi friends, CBSE class 12th max chapter 13 probability ulla miscellaneous kana solution paaka porom idha neenga channel first time paakra nariya time paakra subscribe panna paakra thappa nadinga subscribe pannittu paarenga okay la ipo na kekkranga a and b are two events rendu event ah okay p of a vandu not equal to 0 0 kadaiyadhu appo vera edho number ah irukku seri irundittu potom find p of b given a so p of b given a kandupidikana okay va enna formula and b yum a intersection potu edhanum b intersection a by inda a vandu keela vandrum p of a B intersection A nala, A intersection B nala, one da, okay va? So ipdi kuda eludhikalam illa ipdiye kuda neenga vechikalam ipdi endha prachana ipo in the value kandupidikana eppo the first condition appo second condition use panni first condition endha na A is a subset of B A vandu subset of B ya adhaadu A vandu B ingra or periya set kulla irukka adukulla subset idhu neenga 11th la padichu indha symbol la okay va A vandu B ingra or periya set kulla irukku okay va ipo For example, B வந்து 1, 2, 3, 4, 5 வச்சிங்கனா, A வந்து அதோட subset, அப்பா இதுக்குள்ள சும்மா இது ஒரு நம்பர், 2, 3, 4 வச்சிக்குங்க, இதுக்குள்ளலக்குறு set, okay, so இந்த A வந்து அப்படியே full B குள்ள போகுமா, போகும்ல, okay, இப்பு இது இரண்டுது common என்ன இருக்கு, A intersection B, common சொல்லுங்க பார்க்கலாம், common 2, 3, 4, 2, 3, 4, அப்போ probability of a அப்போ a intersection b என்ன வருது நமக்கு a வே தான் திரும்ப வருது அப்போ p of a intersection b என்ன வரும் அதுவும் p of a வே தான் வரும் so a subset of b னா p of a intersection b is equal to p of a இது ஒரு ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல இந்த மாதிரி கான்செப்டா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா by p of a நல்லா பாத்துங்க a க்கும் b க்கும் intersection எது காமனா இருக்கு 2 3 4 இது போட்ட என்ன வருது திரும்ப a வே தான் வருது அப்ப a intersection b னா a னால 1 தான் ஆமா இந்த பிங்கிறது குள்ள ஏங்கிறது உள்ள போய் மாட்டிக்கிச்சு இப்போ இது காமனா இருக்கு ஃபுல் ஏவே காமனா இருக்கு ஸோ பி ஆஃப் ஏன்றது பி ஆஃப் ஏ கேன்சல் பண்ணிட்டா ஒன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் யூஸ் பண்ணி பி ஆஃப் பி கிவனே கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா ஸோ இதான் லாஜிக் நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் இதுதான் ரிசல்ட் ஏ சப்செட் ஆஃப் பினா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி செட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இதே தான் பி ஆஃப் பி கிவன் ஏ கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்னது இது எழுதிக்கிறேன் டேரெக்டாக P of A intersection B by P of A. So next is A intersection B on the empty set. So A intersection B on the empty. இதுக்கு பேர் empty set இது மாதிரி கூட போட்டுக்கலாம் இதுக்குள்ள எலமெண்ட்டே இல்லை அப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வரும் ப்ராபபிலிட்டியே ஒன்றும் வராது ஜீரோ எலமெண்ட்டே இல்லை ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லை ஸோ ஜீரோ ப்ராபபிலிட்டியே ஜீரோ ஓகேவா ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது ஜீரோ பை பி ஆஃப் ஏ ஜீரோ பை எனி திங் ஜீரோ அவ்வளோதான் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனுக்கு ஒன் ஆன்சரு செகண்ட் சப் டிவிஷனுக்கு ஜீரோ ஆன்சர் புரிஞ்சுதா ஈஸியாக இருக்கா பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்துக்கு முடிச்சிட்டோம் அவ்வளோதான் ப்ராப்ளம் ஆகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போவோம் தேங்க்யூ